ஒவ்வொருத்தருமே சஹர் செய்ய இருக்கோம். அல்ஹம்துலில்லா, புனித ரமலானை அடைந்து விட்டோம். சோ அப்படி நம்ம செய்ய போற சஹருடைய இரவுல சஹருடைய உணவுகளை நம்ம எத்தனை மணி வரைக்கும் உண்ணலாம், இன்னும் சஹருடைய நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு முடிவடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நடைமுறையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில இந்த ஒரு விஷயத்திற்கான விளக்கம் என்ன, அல்லாஹ் என்ன சொல்றான், நபி அவர்கள் ஹதீஸின் அடிப்படையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அறியாம அவங்க மனம் போன போக்குல இந்த சஹருடைய நேரத்தை நிர்ணயிப்பதும், அதை அவங்க செய்யறது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு சொல்வதும் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை பரப்புவதுமாக இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா நம் மார்க்கத்தின் அடிப்படையில சஹருடைய நேரம் அப்படிங்கிறது எத்தனை மணி வரை, எத்தனை மணி வரைக்கும் நம்ம உணவு உண்ணலாம் அப்படிங்கறத தெளிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இதற்கான விளக்கத்தை நம்ம தேடும் பொழுது அல்லாஹ்வே இதற்கான விளக்கத்தை அவனுடைய திருமறையில மிக அழகாக சொல்லி காட்டுறான். சோ இதை பற்றி அல்லாஹ் அவனுடைய திருமறையில என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அல்லாஹ் மிக அழகாக சொல்றான், வைகரை எனும் கயிறு, அதாவது இரவு எனும் கருப்பு கயிறில் இருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள், பின்னர் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் அவனுடைய திருமறையில சொல்றான். சுபஹானல்லாஹ். சோ இந்த ஒரு குர்ஆன் வசனத்தினுடைய முழுமையான சரியான நம்ம விளங்க வேண்டிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருப்பு கயிறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அல்லாஹ் இரவு நேரத்தை அந்த இருட்ட சொல்றான். வெள்ளை கயிறு அப்படிங்கிறது விடியக்கூடிய விடியற் காலைய அல்லாஹ் சொல்றான். சோ அந்த நேரம் வரைக்குமே நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், பிறகு இரவு வரைக்கும் நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சோ இந்த ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தும் வகையில புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற நூல்கள்ல இடம்பெறக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியுது. சோ அதுல எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சஹாபாக்கள் இந்த ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட போது கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தனது தலையணை கடியில வைத்துட்டு படுத்து திருப்பி காலையில எந்திரிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இதை பற்றி விளக்கம் கேட்ட மாதிரியும், இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில சஹாபாக்கள் கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தனது கால்கள்ல கட்டிட்டு திருப்பி போய் நபிகளார் இடத்துல விளக்கம் கேட்டதாகவும் இடம்பெறக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நம்ம புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய நூல்கள்ல தெளிவாகவே பார்க்க முடியுது. அதற்கு நபி அவர்கள் இந்த வசனத்திற்கான அர்த்தம், அதாவது கருப்பு கயிறு வெள்ளை கயிறு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதனுடைய உண்மையான பொருள் கிடையாது, கருப்பு கயிறு அப்படிங்கிறது இரவு, வெள்ளை கயிறு அப்படிங்கிறது விடியக்கூடிய அந்த விடியற்காலை தான் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான விளக்கத்தையும் கொடுத்திருப்பாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சஹருடைய நேரம் எது வரைக்கும் அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு தெளிவான ஹதீஸ முஸ்லீம்ல நம்ம பார்க்க முடியுது. சோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு தொழுகையை அறிவிப்பு செய்வார்கள், எனவே ஃபஜருடைய தொழுகையை இப்னு உம்மி மக்தூம் தொழுகை அறிவிப்பு செய்யும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அழகாக சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹதீஸையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. சோ சஹருடைய நேரம், சஹருடைய உணவை நம்ம எந்த நேரம் வரைக்கும் உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும்பொழுது ஃபஜருடைய பாங்கு சொல்வதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரை கூட நம்ம தாராளமாக உண்ணலாம், அதுல எந்த வித தவறும் கிடையாது. உதாரணத்திற்கு 4:15 ஃபஜருடைய பாங்கு அப்படின்னு சொன்னா 4:14 வரைக்கும் கூட நம்ம சஹருடைய உணவு உண்ணலாம், அதுல எந்த வித தவறும் இல்ல. ஆனா இன்றைக்கு நடைமுறையில பாங்கு சொல்வதற்கு அரை மணி நேரம், 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து உண்ணணும், இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, நோன்பு முறிந்து விடும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் சொல்வதையும் நடைமுறைப்படுத்துவதையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் தெளிவாக அவனுடைய திருமறையிலேயே பதிலளித்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு சரியாக சஹருடைய நேரத்தை
பயன்படுத்தி கொள்பவர்களாகவும் சரியான முறையில் சஹரை செய்து நல்ல முறையில் இந்த ரமலானுடைய நோன்புகளை நிறைவேற்றி அதன் மூலம் அதிகம் அதிகம் நன்மையை அடையக்கூடியவர்களாக இருக்க அல்லாஹ் நம் அனைவர் மீதும் கிருபை புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.